हलो फ्रेंड्स वांग इनके नंब तूद चटनी एप्ली पड़ान पाकल तूद रोम सलिकल रोम नवलो पचयो अब कुमें पिने सापा इतमी चटनी पड़ी कोना वंगय चटनी मॉडल पड़ी कोना पिने सापा सो इतान पुरुक पाकल उल्द इत व अरे उल्द पूंड अंजा पल ए वर मिग नम्बर कहार ना मूणुक இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு கப் எடுத்துக்கிறேன் தக்காளி ஒன்று எடுத்துக்கிறேன் தூதுவளையை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து பெருங்காயமும் கருவேப்பிலை கடுகும் வந்து தாளிக்கிறதுக்கு சட்னி தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் இந்த மட்டும்தான் தூதுவளை வெங்காயம் பூண்டு மிளகாய் உளுத்தமருப்பு தக்காளி அது மட்டும்தான் வாங்க இப்போ சட்னிக்கு வணக்கிக்கலாம் அடுப்பில் சட்டையை சூடு பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இது வந்து நம்ம வறுக்கிறதுக்காக வச்சிருந்த இந்த உளுந்து மிளகாய் பூண்டு இது சேர்த்துக்கலாம் இந்த உளுந்து வந்து நல்லா ரோஸ் அதாவது பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இதோட பூண்டும் வரமிளகாவும் கூட நல்லா வறுத்தாச்சு இதோட நம்ம தூதுவளையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தூது வலை வந்து நல்லா சுண்டு வதங்கணும் தூது வலை நல்லா இதில் வதங்கிருச்சு இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா ரோஸ்ட்டாக வதங்கிருச்சு இப்போ இதோட கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு சட்னி அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துருக்கோம் தாளிக்கிற கரண்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை மூணு பேர் போடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இந்த சட்னியில் சுவையான தூதுவளை சட்னி ரெடி ஆயிடுச்சு இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்